உணவை முற்றிலுமாக தவிர்த்து பாரம்பரிய சிறுதானிய வகைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட கலெக்டர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சத்துணவு மற்றும் குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் சார்பில் தஞ்சையில் பாரம்பரிய உணவு திருவிழா நடந்தது. இவ்விழாவை மாவட்ட கலெக்டர் சுப்பையன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான உணவை உண்ண வேண்டும் என்று அறிந்து செயல்பட வேண்டும் என்றார். வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்றும், சிறுதானிய உற்பத்தியை பெருக்கினால் பொருளாதாரம் பெருகும், கம்பு கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களை வழங்கும் பயிர்களை காக்க வேண்டும் என்றும், துரித உணவை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த கம்பு கேழ்வரகு வரகு மற்றும் இதர சிறுதானியங்கள் வளர்ச்சியை வந்து முக்கியமாக நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நாளடைவில் இதன் உற்பத்தி மிகவும் குறைந்துவிடும். மிகுந்த சத்துள்ள உணவு என்பதால் இந்த சிறுதானிய வளர்ச்சியில் முக்கிய அக்கறை கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவில் சிறுதானியங்களை பயன்படுத்தி அனைத்து சிறந்த உணவு வகைகளையும் தயார் செய்வதற்கும் இதில் உத்தரவு வழங்கியுள்ளார்கள். முந்தைய காலத்துல கேழ்வரகு, கம்பு, கோதுமை எல்லாம் தானியங்கள் சிறுதானியங்கள் பயன்படுத்தினோம். இப்ப நான் காலப்போக்கு என்ன கேட்டீங்கன்னா, அது அழிஞ்சுகிட்டே வந்து அரிசி தான் உணவு, பிரதான உணவு அரிசி தான். அரிசி செய்யக்கூடிய என்ன வகை உணவு அதெல்லாம் விரும்பி சாப்பிட்டு இருக்கோம். இதை தவிர சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க வளர்ந்த மாதிரி எல்லாம் முன்னதாக பாரம்பரிய உணவு திருவிழா விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. விழாவில் கீரை, திணை, கம்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு அவற்றின் பலன்கள் எடுத்துரைக்கப்பட்டது.